ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் தம்ப்நெயில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அது மேலே வந்து கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணிங்க, இல்லை கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கிளாஸ் சைஸுக்கு வந்து நம்ம ஒரு பிளாக் சார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளாக் சார்ட் மேலே வந்து நான் நோ பெயின் நோ கெயின்ன்றதை ஒட்டலான்னு இருக்கேன். அதுக்காக நான் ஒயிட் சார்ட் யூஸ் பண்ணி நோ பெயின் நோ கெயின்ன்றதை கட் பண்ணிட்டேன். என்கிட்ட ரெட் கலர் வந்து ரெட் கலரில் சார்ட் இல்லாததுனால நான் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒயிட் சார்ட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நோன்ற வார்த்தைக்கு மட்டும் நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம நோ பெயின் நோ கெயின்ன்றதை வந்து நம்ம பிளாக் சார்ட்டில் ஒட்ட போகிறோம். இப்போ பெவிகால் யூஸ் பண்ணி நான் வந்து நோ பெயின் நோ கெயின்ன்றதை வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோ பெயின் நோ கெயின்ன்றதை வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நான் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதில் நோ பெயின் நோ கெயினில் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளாக் கலர் டாட்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கட்டாக இருந்ததுனால நான் கரெக்டாக அந்த கிளாஸ் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கிளாஸோடு கரெக்டாக அது வந்து 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டை இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட்டை எப்படி வச்சா கரெக்டாக இருக்குன்ற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லா சைடுமே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு நம்ம. இப்போது நான் வந்து இந்த கிளாஸை வந்து எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்காக நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். அதனால் க்ளூ கன் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போது க்ளூ கன் அப்ளை பண்ணிட்ட பிறகு கிளாஸ் எடுத்து அதில் ஒட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் க்ளூ கன்னை வந்து சைட்லலாம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டு கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி பேடு அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டு பேட் இருந்தாலும் எடுத்துட்டேன். இப்போது அந்த சைஸுக்கு வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து அந்த கண்ணாடியோட திக்னஸுக்கு நம்ம வர வைக்கிறதுக்காக அதே பேடில் வந்து நான் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸ் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம வந்து சைடில் ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடும் அந்த ஸ்ட்ரைப்ஸை வந்து நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நான் வந்து அந்த நோ பெயின் நோ கெயின்ன்றதை எடுத்துகிட்டு கரெக்டாக சைஸ் வந்து எப்படி வச்சா ஃபோட்டோ வந்து கரெக்டாக சென்டரில் வருதுன்றதை பார்த்துட்டு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக ஒரு முறை கிளாஸை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொலைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோ கரெக்டாக இருக்குன்னு திருப்பி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த பேடு கட் பண்ணி வச்ச பேடு எடுத்து க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணி
ஃபைனலாக அதை எடுத்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காகிதம் எடுத்திருக்கேன் நான். உப்பு காகிதம் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் வந்து நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டேன். பின்னாடி பக்கம் வந்து ரொம்பவே நான் கிறுக்கி வச்சுருந்ததுனால அது பார்க்க அசிங்கமாக இருக்குது. அதனால் வந்து நான் பிளாக் சார்ட் வச்சு பின்னாடி பக்கம் ஒட்டிடலான்னு இருக்கேன். அதுக்காக பிளாக் சார்ட் எடுத்து அந்த சைஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் பெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட போகிறேன். இப்போது பெவிகால் வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளாக் ஷார்ட் எடுத்து கரெக்டாக அதை ஃபுல்லாக ஒட்டிடலாம். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து உங்கள் டெஸ்கில் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.